மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கத்தின் குற்றவியல் சட்ட திருத்தம் நாட்டிற்கு அவசியமேற்றதெனவும் மாறாக மதமாற்றத்தை தடுக்கும் சட்டமே அவசியமானதெனவும் எனவும் பொதுபலசேன அமைப்பு குறிப்பிட்டுள்ளது பொதுபலசேனா அமைப்பு கொழும்பில் செவ்வாய்க்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானாசார தேரர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இனவாதம் மதவாதம் குறித்து பேசுவோர்களை தண்டிக்கும் வகையில் குற்றவியல் சட்டத்தினை திருத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மைத்திரி ரணில் தலைமையிலான இந்த அரசாங்கத்தினால் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமானால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமாகவே அமையும் இந்த சட்டத்தின் மூலம் மக்கள் அரசியல்வாதிகள் தேசிய அமைப்புகள் என்பவற்றை அடக்கி தனது ஆளுமைக்குள் வைத்திருக்கவே அரசாங்கம் எத்தனிக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதனை எதிர்ப்பதற்கான உரிமை இருக்கின்றது இதனை தடுப்பதற்கு நாம் சகல முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அது மாத்திரமன்றி இந்த சட்டம் அமுல் ஒவ்வொரு பாடசாலையும் சுரைச்சாலையாக மாற்றமடைந்து விடும் இந்த சட்டத்திற்கு பதிலாக மத மாற்றத்தை தடுக்கும் வகையிலான சட்டம் ஒன்றை அமுல்படுத்தினால் அது நாட்டிற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதாகும் பண்டார விள வெலிகாம் பேரூவல வெண்ணப்புவ மாதம்பே துடாங்லாந்தே வெலிகம் ஆஹ் இளைஞர் காதன்குடி மி தங்கல கெட்டு மெத்தலிய பௌத்திரம்